மரமா வந்து அவங்க குடும்பத்தை வேற இருக்காம விடாது. அது என்னுடைய மாற்று கருத்து. உங்களுக்கு தமிழக அரசு செயல்பாடுகள் என் பொண்ணு இறந்தப்ப மன்னமா தான் இருந்துச்சு. ஆனா இப்ப கொஞ்சம் பாஸ்டா கொஞ்சம் வேகமா செயல்படுறாங்க. அவங்க இதே வேகத்துல போனாங்கன்னா கூடிய சீக்கிரம் ஒரு மாசத்திலே இருக்கும், கொலையாளியை கண்டுபிடிச்சிடலாம். நீதி கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. அதனாலதான் நாங்களும் போராடணும். எங்க போராட்டம் வீணாவாதுன்னு நினைக்கிறேன். நாங்க வன்முறைக்கு ஈடுபடல, யாரையும் வன்முறை செய்ய சொல்லல. அந்த பள்ளிக்கூடத்து பசங்க எத்தனை பேரும் அதுல அகப்பட்டிருந்தாலும் அவங்களுடைய லைஃப் எதிர்காலம் வீணாயிடக்கூடாது, அவங்கள விடுவிக்கணும். என்னுடைய பிள்ளைக்கு நடந்த குடும்பம் இனிமேல்ட்டு வேற இந்தியாவில் எந்த பிள்ளைக்கும் நடக்க கூடாது. இதே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கும். அதான் என்னுடைய அன்பான வேண்டும். மண்ணில போட்டு புதைச்சிருக்கிறது எதுக்காக தெரியல. நீங்களும் தான் பாக்குறீங்க, வேடிக்கை பாக்குறீங்க. ஆனா என் பொண்ணு வந்து எதுக்காக புதைச்சிருக்கு தெரியல. நீதி எனக்கு வேணும், நீதி வேணும், நீதி வேணும். என்ன நடவடிக்கை? நீதி வேணா உங்களுக்கு, மரண தண்டனை வேணும், அவ்வளவுதான். வேற என்ன நான் எதிர்பார்க்கறேன்? எனக்கு ஒண்ணுமே தேவையில்லை. சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும். நல்ல நியாயமா நடக்கணும். நான் என்னுடைய கணிப்புல இருக்கிறேன். எத்தனை பேர் சம்பந்தப்பட்டதா? சம்பந்தப்பட்டதா? அவங்க பள்ளிக்கூடத்தில் இருக்கிற 7 பேர் தான், வேற யாரும் கிடையாது. ஆமா, அவங்க அப்பா அம்மா, அவங்க பசங்க 2 பேரு, 4 பேரு, மீ 3 பேர் டீச்சருங்க, இருக்கும். இதுல வந்து அவங்க எல்லாம் வந்து பெருச்சாளி மாதிரி அவங்க வேலையை தான் மறைக்கப்படாம